நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஜிஎஸ்டி பற்றின மேலும் நிறையவே ஜிஎஸ்டி ஃபிலிங் வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, மேலே வரக்கூடிய ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு gst.gov.in அப்படிங்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டியோட வெப்சைட்டான இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் வந்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே வந்த பின்னாடி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி வரும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் டேக்ஸ் பேயராக இருந்தால் டேக்ஸ் பேயரை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு டேக்ஸ் டிடெக்டராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் டேக்ஸ் பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் டிடெக்டர் கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் இ காமர்ஸ் வெப்சைட்காக தான் நீங்கள் வந்து இந்த டேக்ஸ் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி வெப்சைட்காக அதில் நீங்கள் உங்களுடைய பொருட்களை சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டேக்ஸ் கலெக்டர் இ காமர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர்னா ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனரை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை மீ கீழே இருக்கக்கூடிய ஏதாச்சும் உங்களுக்கு பொருத்தமான ஆப்ஷன் எதுவோ அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது டேக்ஸ் பேயர் நார்மல் டேக்ஸ் பேயர் அப்படிங்கிறனால டேக்ஸ் பேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லீகல் நேம் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதேமாரி கொடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேன் நம்பர் என்டர் பண்ணும். ஸோ பேன் நம்பரை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து இந்த பேன் நம்பரில் இந்த பேன் நம்பர் என்டர் பண்ண பின்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வரலாம். ஸோ அந்த எரரில் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட இமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரையும் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே இருக்கக்கூடிய இந்த கேப்சாவையும் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஜென்ரேட் ஆகிரும். ஸோ இந்த டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர் உங்கள் மெயில் ஐடிக்கும் ரிசீவ் ஆகிரும். இருந்தாலும் இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ஒருவேளை இதில் ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எரர் வரலாம். என்ன எரர் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேன் நம்பர் பேன் டேட்டா பேஸோட மேட்ச் ஆகலை உங்களுடைய நேம் அப்படின்னு சொல்லி வரலாம். உங்களுடைய பேன் கார்டில் எக்ஸாம்பிளுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் பேஜில் ராஜான்னு என்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதனால் உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வரும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய நேமுக்கு பக்கத்தில் உங்களுடைய ஃபாதர் நேம் என்டர் பண்ணி ப்ரொசீட் கொடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே இந்த பேஜுக்குள்ளே வரலாம். ஸோ அப்படியும் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து கைடன்ஸ் கொடுக்குறோம். ஓகே, இப்போ நம்ம ப்ரொசீட் கொடுத்துடலாம். இது மறுபடியும் ஜிஎஸ்டி வெப்சைட்குள்ளே தான் போகுது. ஸோ மறுபடியும் சர்வீசஸை கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் இதே பேஜில் வரும். ஸோ இந்த பேஜில் டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிஆர்என் நம்பரை நீங்கள் ஆல்ரெடி உங்களோட மெயில் ஐடிக்கும் இந்த டிஆர்என் நம்பர் ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணாலும் ஓகே. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதை என்டர் பண்ணி அந்த கொடுத்துருக்கக்கூடிய கேப்சாவையும் என்டர் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி அண்ட் இமெயில் ரெண்டுக்குமே ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டிராஃப்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென்சில் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் டீட்டெயிலை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் நேம் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ட்ரேட் நேம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ட்ரேட் நேம் என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இல்லை
ப்ரப்பரேட்டரா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் இதில் அதர்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி முதல்லே கொடுத்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே ஆல்ரெடி ஃபுல்லாகி வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கமிஷனரேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இந்த கமிஷனரேட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மதுரை, திருச்சி, சென்னை இந்த மூணு தான். ஸோ இதில் நீங்கள் எந்த கமிஷனரேட்குள்ளே வரீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டிவிஷன் கோட் வரும், அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்ஸ் நேம்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அந்த டிவிஷனோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ரேஞ்சுக்குள்ளே வரீங்க அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மேக்ஸிமம் தாலுக்காவாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா ஆர் யூ அப்ளைங் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் கேஷுவல் டேக்ஸபிள் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் இதை எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா டேட் வந்து கேட்கும். அது என்ன டேட் அப்படின்னா நீங்கள் இப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் எனக்கு ஜிஎஸ்டி தேவை, அதாவது எனக்கு இந்த மூணு மாதத்துக்கு மட்டும் ஜிஎஸ்டி இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த எஸ் பட்டனை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த காலத்துக்கு மட்டும் எனக்கு டேக்ஸ் ஜிஎஸ்டி இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் எஸ் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா இதை அப்படியே விட்டுடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஃபார் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன வியாபாரம் பண்ணக்கூடிய உங்களுக்கு கொஞ்சம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி மந்த்லி மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, மூணு மாதத்துக்கு ஒருக்க ஃபைல் பண்ணால் போதுமானது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கடைக்கு வர ஒவ்வொருத்தருகிட்டையுமே நீங்கள் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதில் நிறையவே ப்ளஸ்லாமே கூட இருக்குது. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் காம்போசிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய டேர்ன் ஓவர்லாம் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இது காம்போசிஷனாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் டு அப்ளைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதனால் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற சரியான ரீசனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டேட் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கீழே வந்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலோ அல்லது பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாச்சும் கவர்மெண்ட்டில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே கொடுக்கலாம். ஸோ கொடுத்து ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் கண்டினியூ கொடுத்துக்கலாம். நீங்கள் இல்லை எந்த எக்ஸிஸ்டிங்கும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோட்டர் ஆர் பார்ட்னர் அப்படிங்கக்கூடிய இந்த ரெண்டாவது ஸ்டெப்புக்குள்ளே வரும். ஸோ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களுடைய நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் எல்லாமே கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த நேமில் நீங்கள் வந்து ஒரு ப்ரப்பரேட்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாச்சும் கம்பெனி வச்சுருந்தீங்க அப்படின்னா டைரக்டரோட நேம் கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா டெசிக்னேஷன் இருக்கும். ஸோ டெசிக்னேஷனில் நீங்கள் ப்ரப்பரேட்டர் அப்படின்னு இருந்தனா மேலே கொடுக்கக்கூடிய அந்த ப்ரப்பரேட்டர் அப்படிங்கிறதையே நீங்கள் இந்த டெசிக்னேஷனில் டைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் டைரக்டராக கம்பெனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கும் பட்சத்தில் நீங்கள் டெசிக்னேஷனில் வந்து டைரக்டர் அப்படின்னு கொடுத்துட்டு டின் நம்பர் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருப்பீங்க கம்பெனிக்கு. ஸோ அந்த டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை இங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஃபில்லாகி தான் இருக்கும். ஸோ அது இந்த பேன் நம்பர் ஆல்ரெடி ஃபில்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இங்கே கொடுங்க. நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய பிஸ்னஸ் அட்ரஸ் கொடுக்காதீங்க, ரெசிடென்ஷியல் அட்ரஸை கொடுத்துருங்க. ஒன்ஸ் வந்து உங்களோட ரெசிடென்சியல் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி உங்களுடைய ஃபோட்டோவை இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் வரும். இதில் நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். 100 KB ஜேபேக் ஃபார்மெட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் இதை அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வெப்கேம் வசதி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதிலேயே கூட டேக் பிக்சர் கொடுத்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை கேப்சர் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் இன்ஃபர்மேஷன் சொல்லி வரும். ஸோ இதில் வந்து ஆல்சோ ஆத்தரைஸ் சிக்னேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவன் மேலே இருக்க கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில் இருக்கக்கூடியவங்க தான் ஆத்தரைஸ் சிக்னேட்டரி அப்படின்னா எஸ் கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து ஆத்தரைஸ் சிக்னேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் பிரைமரி ஆத்தரைஸ் சிக்னேட்டரி அப்படிங்கக்கூடிய இந்த செக் பாக்ஸை நீங்கள் செக் பண்ணிவிட்டு கீழே வந்துருங்க. கீழே வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்து அந்த டீட்டெயில் ஃபில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸை கொடுக்கணும்.
ஸோ உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அட்ரஸை இந்த பேஜில் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா பிரிமிசிஸோட நேச்சர் ஆஃப் பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பில்டிங் ஓன் பில்டிங்கா இல்லை ரெண்டலா அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ ஓன் பிளேஸா இல்லை ரெண்டல் அக்ரிமெண்ட்டாக இருந்தால் இல்லை ரெண்டல் அக்ரிமெண்ட்டை இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபைல் வந்து PDF ஃபார்மெட்டில் ஆர் JPEG ஃபார்மெட்டில் இருக்கலாம், 1 MB குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் இதை அப்லோட் பண்ணணும். அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை வந்து ஏதாச்சும் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த செக் இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் இருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹவ் அடிஷ்னல் பேஸ் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மேலே கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ் இல்லாமல் வேறு ஏதாச்சும் அட்ரஸில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்க வேறு ஒரு அட்ரஸில் இன்னொரு பிரான்ச் ஏதாவது வச்சு பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு பிரான்ச்சோட டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு வந்து ப்ரூஃப் அப்லோட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மேலே ஓன் பில்டிங்க்கு நான் எலக்ட்ரிசிட்டி பில்லே கொடுத்துருக்கேன். ஸோ அதுவே போதுமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கடுத்து ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து நம்மளுக்கு அடிஷ்னல் பேஸ் ஆஃப் பிஸ்னஸ் சொல்லியிருந்தது இல்லையா, அதை ஒன்று நம்ம எஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த செக் இந்த டீட்டெயில்ஸ் இந்த டேப்ல வந்து நம்ம டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நோ கொடுத்துருந்ததுனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக கண்டினியூ தான் கொடுக்கணும். ஸோ கண்டினியூ தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால் கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான ஹெச்எஸ்என் நம்பரை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி வந்து இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹெச்எஸ்என் நம்பர் வந்து நீங்கள் GST வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஹெச்எஸ்என் நம்பரை வந்து நீங்கள் இங்கே கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கூட்ஸ், இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் சர்வீஸ். ஸோ சர்வீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்வீஸை கிளிக் பண்ணி அதுக்கான ஹெச்எஸ்என் நம்பர் கொடுங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு எரர் வரலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டீடைல்ஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் சொல்லி கேட்பாங்க. ஸோ உங்களுடைய உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை நீங்கள் கொடுக்கணும். எத்தனை நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் டீடைல் இருக்குது உங்கள்கிட்ட, ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கா இல்லை ஒன் ஆர் மோர் அக்கௌண்ட் இருக்கா அப்படிங்கிற டீடைல்ஸை நீங்கள் கொடுங்க. ஸோ அதை கொடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து 10 அக்கௌண்ட் வரலுமே இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர் சேவிங் அக்கௌண்ட்டா இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா IFSC கோடு என்டர் பண்ணி கெட் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்புக்கோட ஃபஸ்ட் பேஜை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபைல் சைஸ் வந்து 1 MB குள்ளே இருக்கணும், PDF JPEG ஃபார்மெட்டில் இருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு டேப் வரும். ஸோ இந்த டேப்பில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஸ்டேட்டுக்காக ஏதாச்சும் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொடுக்கலாம். இது வந்து கொடுக்கணுங்கிற அவசியம், மற்றபடி இது கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதுக்கடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம்னாவே நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து 100% சொல்லி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெரிஃபிகேஷன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து வெரிஃபிகேஷன் ஸ்டெப்புக்குள்ள வந்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கக்கூடிய ஐ ஹியர் பை அப்படிங்கிற அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய நேம் ஆஃப் ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரியை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் வித் DSC அப்படிங்கிறது டிஜிட்டல் சிக்னேச்சர் இருந்துச்சு அப்படின்னா கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா இசைன் கொடுத்து நீங்கள் OTP வழியாக வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸில் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்து சென்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த GST ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை இதுவரையிலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.